கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த மனதை நாய்களுக்கு படாதீர்கள். உங்கள் முத்துக்களை பண்டிகள் முன் போடாதீர்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். கேட்க விருப்பமின்றி இருப்பவர்களுக்கு, பாவத்தை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லாதவர்களுக்கும் வேதத்தின் முக்கியமான உபதேசங்களை கூறுவது பயனற்றதாகும். தேவனுடைய பிள்ளையாக இல்லாதவர்களுக்கு நற்செய்தியை கூறுவது நமது கடமை. ஆனால் அவர்களுக்கு கூற வேண்டியது என்ன என்று கவனித்து அவற்றை மட்டுமே கூற வேண்டும். நம்மிடம் போராட வேண்டும் என்பதற்காக வாதிட்டு கொண்டிருப்பவர்களிடம் வேதத்தின் ஆழமான கருத்துக்களை பேசுதல் நன்மை பயனாகும். அதாவது நம்ம வேதத்தில் உள்ள இதுதான் நம்ம சொல்ல போகிறோம், மனந்தரமுங்க பரலோகராஜ்ய சமயமாக இருக்குது அப்படின் தான். ஆனால் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதாவது அந்த சுவிசேஷத்தை கொண்டே வராதிங்க, பைபிளை கொண்டு வராதிங்கன்று நிறைய ஊர்களையும் கிறிஸ்தவர்களுக்கு தடை இருக்குது இல்லையா. நிறைய கிராமங்களில் நிறைய ஊர்களில் அந்த தடைகள் வந்து கொண்டே இருக்குது இல்லையா. அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து என்ன தான் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது கேட்குறதுக்கே அது விருப்பமே இல்லை. விருப்பமே இல்லாதவங்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வேண்டாம் அப்படின்னு இருக்குது. அதாவது சீசரில் கூட ஆண்டவர் போங்க சொல்லுவாங்க இல்லையா. உங்களை ஏற்றுக்கொள்ளன்னா உங்கள் காலில் இருக்க தூசியை என்ன செய்யுங்க, தட்டி விட்டு வாங்க அப்படின்றார் இல்லையா. அது மாதிரி தான் நம்ம கேட்குறவங்கக்கிட்ட சத்தியத்தை சொல்லலாம். கேட்கவே கூடாதுன்ற வாதாடுறவங்கக்கிட்ட நம்ம சத்தியத்தை சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அவங்க அதாவது ஒரு குடிச்சிட்டு சாராய கடையிலேயே தெருவிலேயே படுத்துட்ருக்கங்கிட்ட குடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அவள் வந்து அதில் நம்மக்கிட்ட வாதாடி தான் இருப்பேன், நான் சாகிற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், குடிச்சிட்டே தான் சாவேன் அப்படின்றவங்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. விபச்சாரி சிறைகள் அங்கங்கே கை தட்டி எல்லோரும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் இப்படியே தான் செய்வேன், சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன்னு அவங்கக்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம சொல்ல வேண்டியது கடமை. ஆனால் அவங்க அப்படி தான் இருப்பேன்னு வாதாடுறவங்கிட்ட நம்ம ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, பிரயோஜனமே இல்லை. அவங்கள விட்டு நம்ம வர்றது தவிர வேறு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, எஸ்லேம் நகரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் எத்தனையோ தடவை கோழி தன் குஞ்சுகளை சேர்க்குற வண்ணமாக உங்களை எத்தனையோ தடவை கூட்டி சேர்த்து கொண்டேன், ஆனால் நீங்களும் என் இடத்துல வர்றதுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்த பார்த்து அழுகுறாரு, கண்ணீர் செஞ்சுறாரு. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி என்ன ஆக போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால என்ன செய்கிறாரு, எஸ்லேம் நகரத்தை பார்த்து அழுகுறாரு இல்லையா. மன திரும்பாத பாவிகளை நினைத்து ரொம்ப வேதனைப்படுறாரு. அந்த காரியம்தான் நம்பிக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு கண்ணீர் செஞ்சதை தவிர வேறு வழியே இல்லை. நம்ம சொல்லி பார்க்குறோம், அவங்க கேட்க மனது இல்லாதவங்க நம்ம ஒன்றே செய்ய முடியாது. அதே தான் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்க விருப்பமின்றி இல்லாதவர்களுக்கு, பாவத்தை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லாதவர்களுக்கு வேதத்தின் முக்கியமான உபதேசங்களை கூறுவது பயனற்றதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் அப்படிப்பட்டவங்கள்ட்ட விட்டு விலகி வாங்க சரிங்களா. தேங்க்யூ.